ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு சினிமா கமெண்ட்ரியில் வாட்டர் சீசன் டூவோட ஃபைனாலே. ஸோ வாட் இஃப் ட்ரெயின்ஸ் டு ப்ரீம் இன்டர்வீன். ஸோ இந்த ஒரு டைட்டில் கேட்கும்போது ஏ மில்ட்ரி இன்னும் திருந்தலையாயா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ ஒரே வார்த்தையில் இந்த எபிசோட டிஃபைன் பண்ணோன்னா ரொம்ப சிம்பிள், எப்பிக்குங்க, வேற லெவல் கொலமாசு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஒரு இது எல்லாமே தியேட்டர் மெட்டீரியலுங்க. இந்த ஒரு சீசனில் வந்து எல்லா எபிசோடுமே நிறைய கோஸ்பம் மூவ்மெண்ட் வந்து நான் மறுபடியும் சொல்கிற விஷயங்கள் தான். அண்ட் மார்வல் இப்போ வந்துட்டு நிறையா உமன் சென்ட்ரிக்காகவே போயிட்டுருக்காங்கன்றது இந்த எபிசோட் பார்க்கும்போது தெரிஞ்சிருந்தது. ஸோ ஓவரால் இந்த வாட்டிப் சீசன்ஸ்லேயே வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு கேப்டன் கார்ட்டரை வந்துட்டு தான் மெயின் லீடாக வச்சு இது எல்லாமே நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ அவங்களோட மட்டும்தான் இந்த வாட்சரே பேசுகிறாரு. ஸோ அந்த மாதிரியான கதைக்களம் அமைச்சது இவங்களை ஓவர் பவர்டாக காட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான். பட் ஜஸ்டிஃபை பண்ணிக்கலாம்னு கேட்டால் ப்ராப்பராக ஜஸ்டிஃபை பண்ணிக்கலாம்னு சொல்கிறோம். அண்ட் ஹிலாவோட கேரக்டருமே வந்துட்டு இன்னும் கொஞ்சம் மெருகேற்றிருக்காங்க. அண்ட் எனக்கு இந்த மாவில் ஒரே ஒரு விஷயம் வந்து மிஸ் ஆகிட்டே இருந்துச்சு. எனக்கு பர்சனலாக ஃப்ளாஷ் அப்படிங்கிற கேரக்டர் ரொம்ப பிடிக்கும் டிசி பொறுத்த வரைக்கும். ஸோ மாவில் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் இல்லையான்னு சொல்ல வரத்தை பார்த்துட்டு இருந்தேன். ஸோ ககோரியை வந்துட்டு அவங்க கூட்டிகிட்டு வந்து அவங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு ப்ளூ ஸ்டிச்சோட ஒரு ஃப்ளாஷ் மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ வாண்டாவோட தம்பி இருந்தார் குயிக் சில்வர், பட் ஸ்டில் இந்த ஒரு கேரக்டர் இன்னும் சூப்பராக இருக்குன்றது என்னோட கருத்து. ஸோ இந்த ஒரு குறிப்பிட்ட எபிசோட் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் விசஸ் கேப்டன் கார்ட்டர் அந்த கஹோரி அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. பட் ஆனால் அந்த எல்லா பவர்ஸையுமே ஓவர் தான் எடுத்துகிட்டு வந்துச்சு. ஸோ எபிசோட் என்னங்கிறது சொல்லிட்டா அதில் இருந்து சுவாரஸ்யம் போயிடும். எல்லா விஷயங்களுமே இங்கே மிக்ஸ் ஆகி கிட்டத்தட்ட என்ன சொல்கிறது எல்லா பவரையுமே சேர்த்து வச்சு எகெயின்ஸ்ட் டாக்டர் ஸ்ட்ரேஞ்சாக திரும்புறதுங்கிறது எந்த மாதிரியான ஒரு கதைக்களமாக அமைஞ்சிருக்குமோ அது விஷுவலாக எந்த அளவுக்கு ட்ரீட்டாக எடுத்துகிட்டு வரமோ பயங்கரமாக எடுத்துருக்காங்க. எல்லா கலர்ஸையுமே பார்க்க முடியுது இந்த ஒரு எபிசோடில் சொல்லலாம். பர்சனலாக ரொம்ப என்ஜாய் பண்ணி இந்த ஒரு எபிசோடுங்கிறத பார்த்தேன். வெறித்தனங்க, வெறித்தனம் தான். ஸோ நீங்கள் வாட் இஃப் வந்துட்டு எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணி பார்த்தீங்க? பிகாஸ் 9 straight days 9 episodes ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஒரு சில எபிசோட்ஸ் அதாவது கிட்டத்தட்ட ஒரு 2-3 episodes எனக்கு டல் அடிச்சுது. மற்றபடி நிறையா தியேட்டரிக்கல் மூமெண்ட்ஸ் எல்லாம் அதிகமாக இருந்துச்சு. ஸோ எனக்கு பர்சனலாக இந்த ஒரு season 2 அப்படிங்கிறது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ ஓவராலாக எனக்கு ரொம்ப பிடிச்ச எபிசோட் அப்படிங்கிறது இந்த ஃபினாலே சொல்லலாம், அண்ட் அவெஞ்சர்ஸ் அசம்பிள்னு சொல்லலாம். பட் ரொம்ப முக்கிய போன அப்படின்னா கிட்டத்தட்ட 5th episode தான், அந்த கார்ட்டர் விஷஸ் டாம் அந்த இதுதான். அதுக்கு எனக்கு பேரும் வர மாட்டேங்குது. ஸோ அந்த ஒரு விஷயம் தான். ஸோ ஓவராலாக இந்த ஒரு வாட்டிப் சீசன் 2 எடுத்திங்கன்னா அதிகமாக பேசப்பட்ட விஷயங்கள் கேப்டன் கார்ட்டர் அண்ட் கேப்டன் அமெரிக்கா அவங்களுக்கு நல்லதுக்கு உண்டான அந்த அழகான லவ் ஸ்டோரி தான் அதிகமாக வந்து பேசப்பட்டுச்சு. ஸோ இவங்களோட கேரக்டர் வந்து மெருகேற்றுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அந்த விஷயங்கள்லாம் பண்ணிட்டுருந்தாங்க. பட் என் தலைவன் தானோசை சும்மா சும்மா போட்டு தள்ளிட்டு இருந்தாங்க. ஏன்னா தலைவனை வந்துட்டு படத்துலையோ காமிக்ஸ்லையோ வேற லெவலில் ஒரு மாதிரி காட்டிட்டு இந்த ஒரு வாட்டிங் சீசனில் மட்டும் season 1 and season 2 இருக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் வெர்ஷன்ஸ் வச்சு எப்படியெல்லாம் சிம்பிளாக ஒரு பொறுத்தல்லாம் சொல்லிட்டு காட்டிகிட்டே இருப்பாங்க. ஸோ அது மட்டும் கொஞ்சம் வருத்தமாக இருந்துச்சு. அவன் பாட்டுக்கு சவன் என்ன பண்ணுறேன், எதுக்கு அவனை போய் பொறுத்தள்ளுறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா எண்ட் கேம்லாம் அவ்வளோ பெரிய லெவலில் வச்சு அந்த மனுஷனை பொறுத்தள்ளிட்டீங்க, தொட்டதுக்கெல்லாம் அவரை போட்டு தள்ளுறதே ரொம்ப காமெடியாக இருந்துச்சு. ஒரு மீம் பார்த்தங்க, என்ன ஒரு விஷயம்னா தானோஸ் மட்டும்தான் உண்மையாலுமே அவெஞ்சர்ஸ் எதிர்த்து வின் பண்ணி ஜெயிச்சா, பட் இவங்களும் டைம் ட்ராவல் பண்ணி தலைவனை சீட் பண்ணி சாவடிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த பாயிண்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அவ்வளோதான் இந்த வாட்டிங் சீசனுக்கு. ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த எபிசோட் கிடையாது, அடுத்த சீசனில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுக்கப்புறம் வேறு நிறைய வீடியோஸ் எல்லாம் போடுங்க, அதெல்லாம் பாருங்கள். ஓகேவா?